ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் டிஜே. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டான இம்பார்ட்டன்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ கொரோனா வைரஸ்னால எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ ஒரே டயத்தில் வந்து எல்லாருமே இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுனால நெட்டு ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னைய விட ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நெட்டு வந்து ஸ்பீடாக இருக்கும். ஸோ எல்லா நெட்ஒர்க்கும் சரி, ஸோ ஜியோ, வோடஃபோன், ஏர்டெல், ஸோ எல்லாருமே சரி, எல்லாருமே இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மறக்காம வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டோட்டலாக நம்ம வந்து ரெண்டு ட்ரிக் யூஸ் பண்ணப்போம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் செட்டிங் போய்க்கோங்க. ஸோ அதில் வந்து சிம் கார்டு அண்டு மொபைல் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஜியோ யூஸ் பண்ணுறதுனால ஜியோவை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அசஸ் பாயிண்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்புறம் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு அசஸ் பாயிண்ட் நேம் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து டிஃபால்ட்டாக நம்ம ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதில் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அந்த டேப் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து நேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து நான் வந்து www.jio.com அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வோடஃபோன் அப்படின்னா வந்து வோடஃபோன் கொடுத்துக்கோங்க, ஏர்டெல்னா ஏர்டெல்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஎன் இருக்கும். ஸோ அந்த ஏபிஎனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ நெட் அப்படின்னு கொடுக்குறேன். நீங்கள் பிஎஸ்என்எல், ஏர்டெல், வோடஃபோன் எது யூஸ் பண்ணாலும் சரி சேம் இதே கொடுத்துக்கோங்க. என்ன மட்டும் கேப்சில் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அந்த டேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா www.google.com அப்படின்னு கொடுத்து நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ டிஃபால்ட் எல்லாருமே இதே வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், சர்வர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே கொடுத்துக்கோங்க, www.google.com அப்படின்னு கொடுத்து சேவ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க, நான் பண்ணுறதை மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்சிசின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து 405 கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு மாறி இருந்தால் கூட நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் எம்என்சின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 869 கொடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அது ஒர்க் ஆகலை அப்படின்னா 865லேருந்து 869. ஸோ இதில் வந்து நீங்கள் எதுனாலும் கொடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃபாஸ்ட் இருக்கும். இப்போ நான் வந்து 869 கொடுத்து நான் வந்து சேவ் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எது ஃபாஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்துக்கோங்க. ஸோ இதில் வந்து ஏபிஎன் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டிஃபால்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ டிஃபால்ட்டுக்கு ஸ்பெல்லிங் வந்து DEFAULT அப்படின்னு கொடுத்துட்டு கமா கொடுத்து SULP அப்படின்னு வந்து கொடுத்து சேவ் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ எல்லா நெட்ஒர்க்கும் சரி சேம் இதே ஃபாலோவாக நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா LTE அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணி சேவ் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் மொபைலில் ஒன் டைம் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்க அப்படின்னா நெட் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நெட்டு இன்னும் ஃபாஸ்ட்டாக வேணும் நினச்சிங்க அப்படின்னா செட்டிங் போய்க்கோங்க. அதில் வந்து அபவுட் ஃபோன் வந்து போய்க்கோங்க. அதில் கீழே வந்தீங்க அப்படின்னா பில்ட் நம்பர்னு இருக்கும், அதை நீங்கள் 3 டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெவலப்பர் ஆப்ஷன் ஆன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே வந்தீங்க அப்படின்னா அடிஷனல் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், ஜஸ்ட்டு அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் எந்த ஒரு நெட்ஒர்க்கும் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிக்டாக்கில் இருந்தீங்க அப்படின்னா டிக்டாக் மட்டும்தான் நெட் வந்து சப்ளை ஆகும். ஸோ பேக்ரவுண்டில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எதுக்குமே வந்து நெட் வந்து லீக் ஆகாது. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நெட் உங்களுக்கு வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நெட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கா இல்லையன்றதை மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடுற எந்த ஒரு டெக் வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு டெக் வீடியோட மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.